இல்லை அக்கா ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறேன் பார்ப்போம். இங்கே பாருங்க வெயில் எதுவும் கறியறதுக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கான். நல்ல பிரியாணி பண்ண போகிறேன்னா மொட்டை மாடியில் அது கறியறதுக்கு டான்ஸ் பியூட்டி போட்டுட்டு இருக்கான். ஒயிட் பியூட்டி தேவையா உங்களுக்கு? மேல போனா தெரியும் டேமேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க மக்களே. நீ போடுவே நான் போட இப்பனே நீங்களே பாருங்க. ஆமா ஆமா தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ட்டு. ஆமாங்க, இன்னைக்கு வந்து அவுட்டோர் குக்கிங் தான், அதாவது மாடியில தான் பண்ண போறோம். மொட்டை மாடியில நல்லா அடிக்கிறதே இல்ல பண்ண போறோம். என்ன செய்ய போறோம் அப்படின்னா நல்லா ஃபன்னாம இருக்கும். என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிரியாணி தான் செய்ய போறோம். சிக்கன் பிரியாணி, அதுக்கு கீழே இருந்தே வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு செம ஃபன்னாக இருக்க போது நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இங்கே இங்கே தான் நாங்கள் சமைக்க போகிறோம். மொட்டை மாடியில் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 பண்ணலான் இருக்கோம். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு முட்டை தேவைப்படும். அதுக்காக இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் முட்டை எடுக்க போகிறோம். தம்பி வந்து மாடியில் வந்து கோழி வளர்க்குறான், பாப்பாவுக்கு முட்டை தேவைப்படும் குழந்தைங்களுக்கு அப்படின்றனால. ஸோ அதுலேருந்து ஒரு முட்டையை ஆட்டையை போட்டுடலான்ட்டு டெய்லி ஒரு முட்டை வைக்க. டெய்லியுமா ஒரு நாள் விட்ட வந்தால் தெரியல. சுய கிட்ட கொண்டு காமிக்கிறியா? மாடிலேயே அதுக்குன்னு தனியாக வலைலாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி. ஆ கிடச்சிது கிடச்சிது, பார்த்து பார்த்து. ஆமாம் சூப்பர். இப்போ நம்ம 65 ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். கீழேயே எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா வெயில் வந்து சரியான வெயில், ஸோ அதனால தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு முட்டை உடச்சிக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம 65 ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்ச முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஓடு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க, நாட்டுக்கோழி முட்டை. ஆமா சூப்பர். அடுத்து 65 நம்ம என்னெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் போட்டுக்க வேண்டியதான். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு 65 மசாலா, எல்லாத்தையும் போட்டலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே காலையிலே அரைச்சாச்சு. கொஞ்சமாக உப்பு, ஏன்னா ஆல்ரெடி அந்த மசாலாவில் உப்பு இருக்கும். ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இரு இங்கே பாருங்க, சூப்பராக செட் பண்ணிட்டான் தம்பி. மாடியில் பாய் போட்டான். வெயில் சரியான வெயில், அடுப்பத்தைக்கு போகிறான். கற்பூரம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ம்,
மரம் வெட்டினாங்க, அதில் கொஞ்சம் விறகு இருந்தது. ஸோ அதை வச்சு தான் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் இன்றைக்கி நாங்கள் களத்தில் இறங்கியாச்சு. யார் வர்றது இங்க? யார் இது? டீச்சர் அம்மா வராங்க. மினி டீச்சர் அம்மா, என் அழகு எவ்வளோ அழகாக வருது. ஹாய் சொல்லு, இங்கே பாரு, ஹாய் சொல்லு. ஹாய், சமைக்கிறதுக்கு மேடம் வந்தாச்சு. ஆ, டான்ஸ் சூப்பர். வராங்க வராங்க வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 65 ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் வந்து பிரியாணியும் தாளித்து விட்டுடலாம். அதனால தான் ஃபஸ்ட்டே செஞ்சுட்டோன்னா பிரியாணி வந்து தம்மெலாம் போடணும், ஸோ லேட் ஆகும். ஸோ அதனால் முதல் 65 ரெடி பண்ணிடலாம். அப்படின்ட்டு சரியான வெயில், நல்ல மொட்டை வெயில் தான் உட்காந்துட்டுருக்கோம். எல்லாம் யாருக்காக? எல்லாம் யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக, வியூவர்ஸ்க்காக. ஒருத்தர் மீனுக்காக வெயிட் பண்றா. மீன் மீன் நிட்டு மீனா? மீன் அவனுக்கு மீன் கிடையாது. தனக்கு மீன் கிடையாது. நடைய வேணுமா? நடையா? அவரோட கொடைய போறங்க. மினி டீச்சர் பாருங்க, ஜூஸ். என் தம்பி வைஃப் இருக்கு, ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கா மாடியில் உட்காந்து சமைக்கிறதுனால. ரோஸ் மில்க், ரோஸ் மில்க்கு. பிரமாதம், சூப்பர். எனக்கு வந்து வித்தவுட் ஐஸ், சுரேக்கு வந்து வித் ஐஸ். ஐஸ்கிரீம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. சுரே குடிக்கிறான், எப்படி இருக்கு? அம்மா ரோஸ் மில்க் குடிச்சுக்கிட்டே 65 வறுத்துட்டு இருக்கோம். சிக்கன் நல்லா சூப்பராக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா இருக்கு இந்த மாதிரி செய்யறது. எனக்கு இது இந்த இந்த இடம்லாம் பார்த்தோட இந்த மாதிரி ரெடி பண்ண உடனே என்ன ஞாபகம் வருதுன்னா, நாங்கள் வருஷம் வருஷம் ஆடி மாதத்துக்கு வந்து வீட்டில் கூழ் ஊற்றிட்டு எல்லாருமே, அப்பா ஃபேமிலி, அம்மா ஃபேமிலி எல்லாருமே பெரிய பாளையம் போவோம். அங்கே இந்த மாதிரி செமையாக செஞ்சு சாப்பிடுவோம். அப்போ நாங்கள்லாம் சின்ன பசங்க, அம்மாங்கெல்லாம் செய்வாங்க. அம்மா, அத்தை, சித்தி, பெரியம்மா எல்லாரும் செய்வாங்க. ஜாலியாக இருக்கும், நாங்கள் விளையாடிட்டுருப்போம். இப்போ நான் செய்கிறேன், ஆனால் அந்த இடத்துக்கு போல் மொட்டை மாடியில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். நல்லாயிருக்கு, இதெல்லாம் பார்த்தா அந்த அந்த மெமரிஸ் வருது எங்களுக்கு. இல்லை சரி, உனக்கு வருதடா? ஆமாம், வெயில் அடிக்கதான் செய்யுது. ஆனா வந்து அது தெரியல, ஒரு சந்தோஷத்துல தெரியல. நல்லா இருக்கு, ஜாலியா இதுக்கு. காலையில 8 மணில இருந்து வேலை நடக்குது. ஒன்னொன்னா ரெடி பண்ணி ரெடி பண்ணி லாஸ்ட்ல 11 மணிக்கு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோமே. ஓகே, பிரியாணி தாளிச்சு விட்டுலாம். அதுக்கு பிரியாணி செட்டி வச்சாச்சு. 65 பண்ண எண்ணெய் இருக்கு, இந்த எண்ணெயை அப்படியே அதை ஊற்றிக்கலாம். அதிகம் பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுறலாம். ஓகேவா? பிரியாணி தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து இப்போ 1 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன், அதுக்கு வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஆட்
நெக்ஸ்ட் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய். எத்தனை 6 பச்சை மிளகாய், நல்லா பெரிய பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ள 60 பேர் ரெடி ஆகிருக்கீங்களா? காலையிறோம் காலையிறதுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் ஒரு பீஸ். எங்க அம்மா நல்லா குஸ்பியா. என்னதான் நம்ம கேஸ் ஸ்டவ்ல செஞ்சாலும் இந்த மாதிரி அடுப்புல செய்யும்போது அது டேஸ்ட்டு தனிதான். நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா குஸ்பி, நல்லா சாஃப்ட்னஸ், எல்லாமே சூப்பர் யம்மி. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைச்சிருந்தா இந்த மாதிரி மாடியில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன், 2.5 ஸ்பூன். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அனல் வந்து செம்மையாக அடிக்குது. இதுக்கு நான் பிரியாணிக்கு வந்து இப்போ ஸ்பைசஸ்னால் மசாலா வந்து நான் அந்த கடையில் வாங்கி போடல, நானே வீட்டில் அரைச்சிருக்கேன். அதை போட்டு அன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் காமிக்கலை, ஸோ அதனால தான். நல்லா வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 கை கொத்தமல்லி, 1 கை புதினா போட்டுக்கலாம். மீதி அப்படியே இருக்கட்டும். ஃபைனலில் ஆட் பண்ணிக்கலாம். தம் போடுவோம் பார்த்தீங்களா, அப்போ அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கிளறி விட்டுக்கலாம். ஆனால் புகை தான் கண்ணை திறக்க முடியும். இருக்க தக்காளியே ஆட் பண்ணிக்கலாம். அது புதினா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். அண்ணா அனல் தான் அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கழுவி முடித்த உடனே என்ன பண்ணிட்டேன்னா உப்பு போட்டு நல்லா விரசி வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் நல்லா கறியில் வந்து உப்பு பிடிச்சி நல்லா ஜூஸியாக இருக்கும். சொன்னாலும் கோழி கூவுது. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு. இது எவ்வளோ மெஷர்மெண்ட் போகணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நான் வீட்டில் கீழேயே எல்லாம் அரைச்சதுனால நான் அதை எடுக்கலை அந்த வீடியோவை. இது எல்லாமே இப்போ ஆட் பண்ணிடலாம். அந்த அரைச்சிருக்கும் பார்த்திங்களா, அந்த மசாலாவோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அது வந்து அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுவேன் நினைக்கிறேன். அது இன்னும் எடிட்டிங்ல இருக்குது. இந்த தனி மிளகாயத்தில் போய் எடுத்துகிட்டு வரேன். எடுக்கிறியா? ஓகே, கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டுக்கோம், சரி அதனால பார்த்து போட்டுக்குங்க. கொஞ்சமா தேவைக்கு ஏற்ப உப்பு,
ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் இப்போ போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு கூட குறையாந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் போட்டால் போதும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கப்புக்கு 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ, பாஸ்மதி ரைஸ்க்கு 1:1. தண்ணி கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். பார்க்கலாமா? காரம் ஓகே, உப்பு மட்டும் கம்மியா இருக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது தண்ணி கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சுச்சான்னு பார்க்கலாமா? வா, சூப்பராக தலை தலைன்னு தண்ணி கொதிக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பாசுமதி அரிசி பன்னெண்டு மணி வெயில் பல்ல புழக்குது. வெயில் அதையும் பொருட்படுத்தாமல் அக்கா சமைச்சிட்ருக்கா. இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இல்லை பாருங்க, ஒரு காய் போதும் போதும். இதுக்கப்புறம் வெயில் வேக முடியாது. கறி வேகதான் இல்லையோ, நான் வந்துட்டு இருக்கேன். அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம். அது பாட்டு கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. இப்போ நம்ம வந்து தம்மில் போட்டுடலாம். கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் தம் போட்டால் தான் எப்பவுமே நம்ம வீட்டை தம் போடுறோன்னா கீழே தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டை போட்டு மூடி வச்சு ஒரு தண்ணியோ இல்லை வெயிட் ஏதாவது வச்சுப்போம். ஆனால் இப்போ நம்ம வந்து விறக அடுப்பில் சமைக்கிறதுனால அந்த தணலையே மேலே தணலை தம்பளை போட்டுடலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, லெமன் ஜூஸ், ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே ஊற்றிக்கலாம் புதினா. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் மேலே போட்டுடலாம். அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். இனி சுரே ஹெல்ப் தான் தேவைப்படும். ஓகே, தம்பி வந்து தணல் எடுத்துட்டு இருக்கான் தம் போடுறதுக்காக.
அவ்வளோதான். சூப்பர். இது அப்படியே ஒரு 20 minutes அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். எங்களுக்கு இங்கே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, தம்மில் இருக்குது. தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னா, கோழிக்கு சாப்பாடு வச்சிட்ருக்கான். அப்படி என்ன சரே, சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சிட்ருக்கான். கோழி வந்து தண்ணி தொட்டி இருக்குல்லையா, தண்ணி தொட்டிக்கு கீழே தான் வச்சிருக்கான். இந்த கேட்டெலாம் தம்பியை தான் ரெடி பண்ணான். அதே போல் கோழி குஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு தனியாக கொஞ்சம் இடம், பெரிய கோழிக்கு தனியாக இடம், அந்த மாதிரி வச்சு வச்சுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 20 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம தமிழ்லேருந்து எடுத்துடலாமா? இந்த தூசிலாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் தட்டி விட்டுக்கலாம். நானே தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடுப்பில் செய்கிறது, இல்லைன்னா எங்கள் அம்மா தான் எப்பவும் செய்வாங்க. வாவ், சூப்பராக வந்திருக்கு. நல்லா தண்ணியெலாம் உறிஞ்சிச்சு போல. ஆ, சொன்னல நான், பார்த்தீங்களா செம்மையாக ரெடி ஆகிடுச்சி. ஆமாம், காமா வாச செம்ம ஸ்மெல்லு, நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. செம்ம செம்ம பார்த்தியா. இப்போ நம்ம போய் சாப்பிடலாம், மணி 1 ஆயிடுச்சு. இனி பிரியாணி ஒரு கட்டு கட்ட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ரைத்தா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா.